ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிடர் கழக மாநில அமைப்பு செயலாளர் மகளிர் பாசறை வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள், வணக்கம். வணக்கம். இன்று இரண்டு முக்கியமான நாள். ஒன்று, இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம். அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கியதை அவரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த தினத்தை இந்தியாவே கொண்டாடுகிறது. இன்னொரு புறம், தந்தை பெரியார் அவர்கள் சாதியை பாதுகாக்குது என்று சொல்லி சில விதிகளை குறிப்பிட்டு இந்த சட்டத்தை கொளுத்தியனார். இந்த இரண்டையுமே பெரியாரிஸ்டுகள் கொண்டாடுகிறார்கள். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டமும் பாதுகாக்கப்பட வேண்டியது, அதுதான் வலதுசாரியிலிருந்து பாதுகாக்குதுங்கிற கருத்து பெரியாரிஸ்டுகளிடம் உண்டு. அதே சமயம் அந்த சட்டத்தை அம்பேத்கர் பங்களிப்பு செய்த அந்த சட்டத்தை எரித்ததும் பெரியார் இயக்கம் தான், திராவிடர் கழகம் தான். இந்த இரண்டையுமே நீங்கள் கொண்டாடுகிறீங்க, இதில் முரண்பாடு இல்லையா? இது பொதுவான கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு முரண்பாடாக தெரியும். அதுலேயும் என்ன அப்படின்னா, வேறு ஒரு நாளில் ஐயா வந்து தந்தை பெரியார் சட்டத்தை பாதுகாக்க, அதாவது ஜாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளை கொளுத்தி இருந்தால் இது இவ்வளோ பெரிய விவாதம் ஆகியிருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. சரியாக நவம்பர் 26 சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட, அரசியலமைப்பு சட்டம் அந்த நிர்ணய சபை மூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட சட்ட நாளில் பெரியார் கொளுத்தினார். இப்பயே நம்ம கூட பழகக்கூடிய நிறைய தோழர்கள் வைக்கக்கூடிய விமர்சனமும் அதுதான், அன்னைக்கே தான் பெரியார் கொளுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது அடிப்படையில் இரண்டு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் பெரியார் இந்த நாளை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றது நமக்கு புரியும். பெரியாருடைய எல்லா போராட்டங்களும், அது 1922 தொடங்கி பெரியார் மறைகின்றவரை, அவருடைய போராட்டங்களில் பிரதானமான நோக்கம் ரெண்டு தான். முதல் நோக்கம், எதற்காக அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறார், இதை வந்து ரொம்ப தெளிவுபடுத்துவார். ஒரு வார்த்தை கூட மாறாமல் அதை தெளிவுபடுத்துவார். ரெண்டாவது முக்கியமானது, நாள் குறிப்பது. பொதுவாகவே இங்கே வந்து நல்ல நாள் பார்த்து ஒரு செயலை செய்கிற மாதிரி நாள் குறிப்பாங்கன்னு வாங்க. ஆனால் பெரியாருக்கு அந்த நாளில் நம்பிக்கை இல்லை. ஆனால் எதில் பெரியாருக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னால், விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் பிள்ளையாரை வந்து புத்தரனுடைய, அவரை புத்தரை மறைப்பதற்காக கட்டமைத்தால் புத்தருடைய பிறந்தநாள் அன்றைக்கே பிள்ளையார் சிலையை நான் உடைப்பேன். அப்போ எது காரணமாக இருக்கிறதோ அந்த காரணத்திற்கு உண்டான நாள் என்றே அதை கொளுத்துவதோ அல்லது எரிப்பதோ அல்லது அதற்கு காரணத்தை வரலாறு முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதுதான் பெரியாருடைய நோக்கம். அது காந்தி தேசம்னு இந்தியாவுக்கு பெயர் வைக்க சொன்னதில் தொடங்கி எது ஒரு பேசு பொருளாக மாறி இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பெரியாருடைய நோக்கம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நவம்பர் 26 தான் இந்த சட்டம் வழங்கப்பட்ட நாள், சமர்ப்பிக்கப்பட்ட நாள். அப்போ அந்த நாளிலேயே இதை நான் கொளுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் முக்கியமானது, நீங்கள் கேட்டது, ரெண்டையுமே நீங்கள் தான் செய்கிறீங்க, இது முரண் இல்லையா அப்படின்னு சொல்லி. பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்த சொல்லலை. அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாதியை பாதுகாக்கக்கூடிய சட்ட பிரிவுகளை, அதுவும் சட்ட நகலை கொளுத்த சொல்லுகிறார். பொதுவாக சட்டத்தை எரித்தார் பெரியார், சட்டத்தை சட்ட எரிப்பினால் அப்படின்னு தான் அடையாளப்படுத்துகிறாங்க. அரசியல் சட்ட பிரிவுகளில் ஜாதியை பாதுகாக்கக்கூடியதை பெரியார் எரிக்கிறார். இதில் இன்னொரு கேள்வி வரும், ஏன் அம்பேத்கர் இருக்கிறப்பவே இதை செஞ்சிருக்கலாமே, அம்பேத்கர் மறைந்து அடுத்த வருடம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி. 1950 வகுப்புவாரி உரிமை பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வருகிற போது, சரத்து 15 Article 15 காரணமாக காட்டி தமிழ்நாட்டில் இருந்த கம்யூனல் ஜீவோ ஒழிக்கப்படுகிறது. அப்போ உச்சநீதிமன்றம் வரை போகின்றப்ப பெரியார் வந்து, அப்போது அம்பேத்கர் இருந்தார், முதல் அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த உரை அம்பேத்கருடையது இருக்குது. அப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மனு தர்மத்தினுடைய மறுபதிப்பாக வருவதற்கான அனைத்து கூறுகளையும் பார்ப்பனர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் செய்து வைத்திருக்கிறார்கள், அதன் காரணமாக தான் இன்றைக்கு கம்யூனல் ஜீவோ பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரி, பெரியாருக்கு மட்டும்தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் விமர்சனம் இருந்ததா அப்படின்னு கேட்டால், புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் இதில் விமர்சனம் இருந்தது. நான் ஒரு வாடகை குதிரையாக பயன்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லது மட்டுமல்லாமல், ஆந்திர பிரிவினையை பற்றிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படுகிற போது அம்பேத்கர் அந்த உரையில் பேசுகிறாரு, நான் எழுதியதாக இந்த சட்டம் சொல்லப்படுகிறது, இதை எரிக்கக்கூடிய கொளுத்தக்கூடிய நிலை வந்தால் அதில் கொளுத்துவதில் நான் முதல் ஆளாக இருப்பேன் அப்படின்னு. அப்போ இந்த சட்டம் முழுமையுமே முரணானதான்னு கேட்டால், கிடையாது. இந்த சட்டத்தில் தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற Article 14 இருக்குது. ஒரு தனிப்பட்ட மனிதருடைய சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் Article 21 இருக்குது, Article 19 இருக்குது. எல்லாத்திற்கும் மேலே முகவுரை என்று சொல்லக்கூடிய பிரியாம்பிள் தான் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் பற்றி பேசுகிறது. அப்போ இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி பேசக்கூடிய தைரியமோ துணிச்சலோ அன்றைய காலகட்டத்தில் யாருக்கும் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டால், ஒரு புனித பிம்பம் காங்கிரஸ்காரர்களால், அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் பார்ப்பனர்களால் கட்டமைக்கப்பட்டது. எதனாலும் நம்ம கேள்வி கேட்கலாம், சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை கேள்வி, அது பைபிள் மாதிரி, அது கீதை மாதிரி அப்படின்ற அப்படி ஒரு மத புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனிதத்தை கட்டமைத்தாங்க.
பெரியாருடைய போராட்டத்தின் அடிப்படையே என்னன்னா, புனிதம் எங்கு கட்டமைக்கப்பட்டாலும் அதை பெரியார் உடைப்பார். அது அந்த புனிதத்தால் ஜாதி பாதுகாக்கப்படுகிறதுனா அதை உடைப்பார். அப்போ உண்மையாகவே அரசியலமைப்பு சட்டத்தில் ஜாதி பாதுகாக்கப்படுகிறதா? அடுத்த கேள்வி கேட்பாங்க, எங்க இருக்கு அன்டச்சபிலிட்டிஸ் அபாலிஷன் இருக்குல்ல, தீண்டாமை ஒழிக்கப்பட்டது தானே, இதுல எங்க ஜாதி பாதுகாக்கப்படுதுன்னு. இதை வந்து பெரியார் சரத்து 17 பற்றி கூட அவ்வளவா பேசல, அவர் ஒரு 5-6 ஆர்டிகல்ஸ் சொல்றாரு. இப்ப எங்களுக்கு ஆர்டிகல் 25 வருது அதுல. ஆமா, சரத்து 25 பெரியார் சொல்றாரு. பெரியார் ஒரு 5-6 பிரிவுகளை சொல்றாரு. இப்ப எங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்னன்னா, இப்ப நான் எம்எல் படிச்சிருக்கேன், இதே மாதிரி எம்எல் படித்தவர்கள் பிஹெச்டி படித்தவர்கள்லாம் இருப்பாங்க, கான்ஸ்டியூஷனையே சப்ஜெக்டா எடுத்து படிச்சவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே பெரியார் ஒருவேளை இந்த சந்தேகத்தை எழுப்பலன்னு சொன்னா இதில் ஜாதி பாதுகாக்கப்பட்டிருக்குன்றது புரிஞ்சிருக்காது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 29, 1, 2, 368 இந்த சரத்துக்களை பற்றி பேசுறாரு. இதில் குறிப்பாக என்னன்னா, சரத்து 25 நீங்க கேட்ட மாதிரி அது ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், மத பாதுகாப்பு. மத பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா பார்ப்பதற்கு மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நம்மளே பேசுறோம் மத பாதுகாப்புனா கிறிஸ்தவர்களுக்கு. ஆர்டிகல் 25 மைனாரிட்டி ரைட்ஸ்ங்கறப்ப பெரியாரிஸ்டுகளும் அதை குறிப்பிட்டு தான் பேசுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு அந்த உரிமை உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு உண்டுன்னு அதை நாத்திகர்களே பயன்படுத்துறாங்க. நிச்சயமா, இப்ப ஹிஜாப் சர்ச்சையில் கூட ஆர்டிகல் 25 மையப்படுத்தி தான் நம்ம பேசுறோம். ஆனா பெரியார் அதை தாண்டி என்ன யோசிக்கிறாருன்னா, மத பாதுகாப்பு, மதத்தை பரப்புவதற்கு பாதுகாப்பு, மதத்தை பற்றி பேசுவதற்கு பாதுகாப்புன்னு சொன்னா உன்னுடைய மதம் அவ்வளவு யோக்கியமான மதமானு கேட்கிறார். இந்து மதத்து எதால் கட்டமைக்கப்பட்டது? இந்து மதம் என்பது மனு தர்ம சாஸ்திரத்தால் கட்டமைக்கப்பட்டது. இதை பெரியார் மட்டும் சொல்லலை, அம்பேத்கர் சொல்லுறார். த ராக் ஆன் விச் த ஹிந்து சோஷியல் ஆர்டர் பில்டஸ் மனுஸ்மிருத்தின்னு சொல்கிறார். இந்த மனுஸ்மிருத்தியை, இது வந்து வெறும் இந்த மக்களுக்கான ஒரு அந்தஸ்தை இந்த மனுஸ்மிருதி கொடுக்கலை, ஒரு சட்ட பாதுகாப்பை இந்த பார்ப்பனர்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறார். லீகல் சாங்ஷனை இந்த மனுஸ்மிருதி கொடுக்குதுன்றார். அது உண்மைதானே? இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆளுநர் அரசியலமைப்பு சட்டப்படி இவர் பதவி பிரமாணம் எடுத்தும் போற இடத்துலலாம் மனு தர்மத்தை பாதுகாக்கணும், சனாதனத்தை பாதுகாக்கணும்னா அது சட்டப்படி எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. பெரியாரிய பார்வையும் அம்பேத்கரிய பார்வையும் சாதி விஷயத்தில் 100 விழுக்காடு அப்படியே ஒன்றுபடுது. இப்ப மொழிவழி மாகாணம் இது போன்ற விஷயங்களை பெரியார் அம்பேத்கருக்கு மாறுபட்ட கருத்து உண்டு, அது வேற ஒரு பார்வையில விவாதிக்க வேண்டியது. சாதி ஒழிப்பு அப்படின்னு வரும்போது, பார்ப்பன எதிர்ப்பு என்று வரும்போது, இருவரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக இருக்கிறாங்கிறது படித்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். அப்போ அம்பேத்கர் அவர்களுக்கு சாதியை பாதுகாக்கிற சட்டங்கள் ஒரு இருக்கு, இதை வச்சுக்கிட்டு நாளைக்கு இப்போ அனைத்து ஜாதி அர்ச்சகர் வரையும் இந்த விதிகளை பயன்படுத்தி தான் அவங்க கொண்டு வர்றாங்க. கஸ்டம்ஸ், பழக்க வழக்கம், மரபுகள், இது அம்பேத்கருக்கு தெரியாதா? இப்போ பெரியாருக்கு உணர்ந்து எரிக்கணும்னு நினைத்த அந்த விஷயத்தை அம்பேத்கர் உயிருடன் இருந்தபோதே இது ஒரு ஆபத்தான சட்டம்னு தெரியாதா? ஆர்டிகல் 13 வந்து அதை மட்டும் நான் தெளிவுபடுத்திடுறேன். நீங்கள் கஸ்டம்ஸ்ன்னு சொன்னீங்களே, இங்கே நிறைய பேர் வந்து அதை தான் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. கஸ்டம்ஸ்ன்றது பழக்க வழக்கம் எங்கே இருக்குது? ஹிந்துலால பிராமணால் சத்திரியர் வைஷ்யர் சூத்திரர்னு இன்னமும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து இன்றைக்கு வரக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரை மனு தர்மத்தின் அடிப்படையில் தீர்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. மதுரா என்ற ஒரு வழக்கு, அந்த மதுரா வழக்கில் 16 சிறுமி, அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது. உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் கேள்வி கேட்டு அந்த பெண்ணுக்கு தண்டனை வருது. ஆனால் கீழமை நீதிமன்றங்கள் என்ன சொல்லி அந்த தண்டனை கொடுத்தாங்களோ அதை உச்சநீதிமன்றம் நிராகரித்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது, அது மனு தர்மத்தின் சாயல் இல்லையா? அதே போல விசாகா வழக்கிலையுமே அன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டால், ஒரு உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கீழ் ஜாதி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இந்த ஜாதிய சர்ச்சைகளுக்கு காரணம் வர்ணம், அந்த வர்ணத்தினுடைய அடிப்படையாக மனு தர்மம் இருக்கிறது. அந்த மனு தர்மம் பழக்க வழக்கங்கள் என்ற பெயரால் பாதுகாக்கப்படுகிறது. அந்த பாதுகாப்பை அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு வரை அந்த சட்டப்பிரிவுகள் கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்போ இது அம்பேத்கருக்கு தெரியாதான்னு கேட்டால், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியதில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் அம்பேத்கர் என்பதில் மாற்று கருத்தில்லை. கடுமையான உழைப்பால் இவரை விட்டால் இதை எழுதுவதற்கு ஆள் இல்லை என்ற நிலையில் தான் அம்பேத்கர் எழுத முற்படுகிறார். ஆனால் அதில் என்ன கொடுமைன்னா, இருந்த 6 பேரில் 4 பேர் பார்ப்பனர்கள். அந்த 4 பேரில் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தான் எந்த சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்தார்களோ அந்த சட்டத்திற்கு விரோதமாக நின்று உச்சநீதிமன்றத்தில் வழக்காடியவர் செண்பகம் துரைராஜன் வழக்கில் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். 4 பார்ப்பனர்கள், 1 இஸ்லாமியர், அவர்கள் இல்லாமல் அம்பேத்கர். இப்போ அம்பேத்கர் என்ன சொல்றார், ஒருவர் கூட இல்லை, பிற்படுத்தப்பட்டவர் ஒருவர் கூட இல்லை. பெரியார் என்ன வெளிப்படையாக கேட்கிறாரு, 1949 இதெல்லாம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், 1949 நடந்த தேர்தலின் மூலமாக தான் அன்றைக்கு அந்த மாகாண சபை வந்து நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அப்போ பெரியார் என்ன கேட்குறாருன்னா, சுதந்திரத்திற்கு பிறகு நமக்கான ஒரு சட்டம் வந்த பிறகு இதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்காளர்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலை. யார் தேர்ந்தெடுத்தானா, 12%க்கும் குறைவாக இருக்கக்கூடிய வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள்.
அப்போ நீங்களே பார்ப்பனர்களே மெஜாரிட்டியாக இருந்து பார்ப்பனர்களுக்காகவே ஒரு சட்டத்தை இயற்றி கொண்டீர்கள்னா, ஜாதி ஒழிப்பு பேசக்கூடிய நாங்கள், பார்ப்பன ஒழிப்பை பேசக்கூடிய நாங்கள், சூத்திர ஜாதி இழிவு ஒழிய வேண்டும் என்று பேசக்கூடிய நாங்கள் இந்த சட்டத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வியை பெரியார் எழுப்பினார். இதில் அம்பேத்கருக்கு மாற்று கருத்து இருந்துச்சான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அம்பேத்கரும் பெரியாரும் சந்தித்த போது சென்னையில் அம்பேத்கர் பெரியாரிடத்திலே பேசுகிற போது சொல்கிறாரு, நான் என்ன பண்ண முடியுமோ அதை அனைத்தையும் நான் செய்து விட்டேன், ஆனால் இவர்களை வைத்து கொண்டு என்னால் இதை தான் செய்ய முடிந்தது என்பதை அம்பேத்கர் முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடிஞ்சிருக்கு. ஆமா, அது அப்படி முடிஞ்சது தான் ப்ரீயாம்பிள், அப்படி முடிந்தது தான் ஆர்டிகல் 14, அப்படி முடிந்தது தான் ஆர்டிகல் 19, 21. இதுல பெரியாருடைய தொலைநோக்கை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட், அந்த சட்ட திருத்த வரக்கூடிய அந்த பிரிவை பெரியார் அவ்வளவு நுணுக்கமாக கையாள்றாரு. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம் தேவைப்படுது, எங்களுடைய மாநில உரிமைக்காக ஒரு சட்டம் தேவைப்படுது, அதை நம்ம இயற்றினாலும் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நம்மால் எதையுமே, நமக்கு தேவைப்படக்கூடிய செய்திகளை அவர்கள் முடிவு செய்தால்தான் நடத்த முடியும். திடீர்னு ஒரு சட்டத்திருத்த, வேளாண் சட்டத்திருத்த மசோதான்னு கொண்டு வராங்க, வேளாண் சட்டத்திருத்தத்தையே கொண்டு வராங்க. இங்கே நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. இதை விட பெரியார் ஒன்று கேட்குறாரு, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி தான் மத்திய சர்க்கார் சுங்கம் தபால் போன்ற வருமானம் கொழிக்கக்கூடிய துறைகளை நீங்கள் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே இல்லாத துறைகளை தான் மாநில சர்க்காருக்கு தரீங்க. அது உண்மையா இல்லையா? இன்னைக்குமே யூனியன் லிஸ்ட்ன்ற பேரில் வருமானம் வரக்கூடிய எல்லா துறையும் யூனியன் கவர்மெண்ட். கன்கரண்ட் லிஸ்ட்டும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு தான், கன்கரண்ட் லிஸ்ட்டும் அவங்களோடது தான். அந்த எஜுகேஷனில் கல்வி சார்ந்த எல்லா முடிவுகளையும் அவங்க தானே எடுக்கிறாங்க. அப்போ ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் முரண் வந்தால் மத்திய அரசினுடைய சட்டம் தான் செல்லுபடியாகுன்றதான் கன்கரண்ட் லிஸ்ட். அப்போ எப்படி பார்த்தாலும் ஸ்டேட் லிஸ்ட் மட்டும்தான் மாநிலத்திற்கானது. இது எல்லாமே ஒரு அந்த 5வது கூட முடிக்காத ஒரு தலைவர் இந்த சமூகத்திற்காக யோசிச்சு பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னால் இது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு கொடுக்கப்பட்ட விலை, இந்த நாளை ஏன் கொண்டாடுறீங்கன்னு கேட்குறாங்க பாருங்கள். இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் திராவிடர் கழக வரலாற்றில் ஒரு அழிக்க முடியாத ஒரு போராட்டம் இது. ஏன்னா பெரியாருடைய துணிச்சல் எப்படின்னா, பெரிய ஜாம்பவான்கள் இயக்கத்தினுடைய தூண்கள்லாம் வந்து இந்த 57 போராட்டத்தப்பா ஐயாவோட இல்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா பேரறிஞர் அண்ணா போன்றவர்களெல்லாம் விலகியிருந்த காலகட்டத்தில் ஐயா துணிச்சலாக இந்த போராட்டத்தை அறிவிக்கிறாரு. அதை அவர் ஆதரித்த காமராஜரும் இதற்கு எதிர்ப்பா தான் இருக்கிறார். அன்னைக்கு இருந்த முதல்வர் காமராஜர், காமராஜர் இருந்தாலும் அவர் காங்கிரஸ்ங்கிற முறையில் இதுக்கு எதிர்ப்பா தான் இருக்காரு, முழுமையாக எதிர்ப்பா இருக்காரு. இதுல என்ன கொடுமைன்னு கேட்டா பெரியார் அதற்கு பிறகும் காமராஜர் யாரு? அப்ப பெரியாருடைய அந்த உணர்வுன்றது ஜாதி ஒழிப்பு தான்றதுக்காக நான் சொல்றேன். காமராஜரை நாங்கள் ஆதரிக்கிறோம்னாலும், காமராஜரை எதிர்த்தாலும், யாரை ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் பெரியாருடைய ஒற்றை நோக்கம் ஜாதி ஒழிப்பு தான். அதுக்கு கொடுக்கப்பட்ட விலை அப்படின்றது, இன்னைக்கு இவங்க பேசுறாங்கல்ல ஜாதி ஒழிப்புனா பார்ப்பனர் அல்லாதார் எல்லாரும் நம்ம சேர்த்து பேசுறோம், ஆனால் அப்படிலாம் கிடையாது, இதை பிரிச்சு பிரிச்சு பேசணும் அப்படின்றாங்கல்ல. ஆனால் அன்றைக்கு பெரும் வணிகர்கள், நிலவுடமையாளர்கள், பணத்திலேயே கொழித்தவர்கள் எல்லாரும் கைதானாங்க. அங்கே போயிட்டு அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஜெயிலுக்கு போல, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, நாங்கள்லாம் அவ்வளோ உயர்ந்த ஜாதி என்று இன்றைக்கு எண்ணம் இருக்கக்கூடியவர்களுடைய தாத்தாக்கள் எல்லாம் ஜாதியை ஒழிப்பதற்காக அன்னைக்கு கைதானவர்கள். 18 பேரை திராவிடர் கழகம் களபலி கொடுத்தது இந்த ஜாதி ஒழிப்புக்காக. எத்தனை எப்போ வருவானே தெரியாது, கைதாகிற போது 1 நாளா 2 நாளா எதுவுமே தெரியாது. 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. இதெல்லாம் என்ன கொடுமைனா, சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை என்பது சட்டத்திலேயே அன்னைக்கு கிடையாது. பெரியார் சொல்றாரு, பெரியார் சொல்றாரு சட்டத்தை எரித்தால் ஒன்றும் கிடையாதுன்றாங்க. அப்போது நான் சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கிறப்ப பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவ்வளவு கோபமாக பேசுறாரு, நீங்க பெரியாரை இந்த சட்டத்தால் ஒடுக்கிடலான்னு பாக்குறீங்களா? நீங்க போய் அவர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. சட்ட பிரிவுகளை தானே திருத்த சொல்றாரு, ஏன் இந்த சட்ட திருத்தம் இதற்கு முன்னாடி வந்ததே கிடையாதா? சட்டம் ஏற்றப்பட்டு ஒரே ஆண்டில் வந்ததில்லை, அப்போ அவர் சொல்லக்கூடிய பிரிவுகளை திருத்த வேண்டியதானே. அப்போது வந்து எல்லாரும் நக்கலாக, ஏன் நீங்களே போய் உங்கள் ஐயாட்ட பேச வேண்டியதானே. நக்கல் பண்ணுறப்போ அண்ணா சொல்கிறாரு, நிச்சயமாக நான் போய் பேசுகிறேன், தந்தை மகனிடத்தில் போய் பேசுவதில் ஒன்றும் சிக்கல் கிடையாது, ஆனால் என்ன சிக்கல்னா நான் போய் சொன்னால் சட்டத்தை எரிச்சா வெறும் 3 ஆண்டு தான் தண்டனை கொடுக்குறாங்களான்னு பெரியார் கேட்பாரு. அந்த அளவிற்கு பெரியார் துணிச்சலாக இருப்பாருன்றாங்க. அதே மாதிரி ஐயாவை முதல் நாளே கைது பண்ணிடுறாங்க. அன்றைக்கு நடந்த போராட்டத்தினுடைய அந்த வீச்சு எப்படி இருக்குன்னா, 10,000 பேர் கைதாகிறாங்க, அரை கொளுத்துறாங்க, 3,000 பேருக்கு மேலே கைதாகிறாங்க. நிறைமாத கற்பிணி பெண்கள் கைதாகி உள்ளே போகிறாங்க, சிறைச்சாலையில் குழந்தை பிறக்குது. ஏன்னா இது ரொம்ப சாதாரணமான போராட்டமாக அவங்க நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க, எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம உள்ளே போகிறாங்க. அதிலும் சென்னையிலும் லால்குடியில் என்ன நடக்குதுன்னா, கைது பண்ணல இவங்களை, இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நாங்களும் தான் சட்டத்தை கொளுத்தணும், நீங்கள் ஏன் எங்களை கைது பண்ணலன்னு கேட்குறாங்க. அப்போ காவல்துறை அதிகாரிகள், நீங்கள் கொளுத்துனதை நாங்கள் பார்க்கல, வேணும்னா நாங்கள் இப்போ நேராக கொளுத்தி காட்டுறோம், எங்களை கைது பண்ணுங்க.
இது இந்த உணர்வு எதுக்காக? அவங்க அரசியலில் நிற்க போகிறதில்ல, பணம் எதிர்பார்க்க போகிறதில்ல, பதவி எதிர்பார்க்க போகிறதில்ல. அப்போ இந்த கருப்பு சட்டைகளுடைய நோக்கம் என்பது அரசியல் சட்டமாக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, இவர்கள் சொல்லக்கூடிய புனித கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஆண்டவராக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, எது ஜாதியை பாதுகாத்தாலும் அதை ஒழிப்பது என்பது பெரியாரனுடைய பிரதான நோக்கம். அதுதான் அம்பேத்கரனுடைய நோக்கமும் கூட. எனவே இந்த நாளை பெரியார் தேர்ந்தெடுத்தார். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் முழுமையங்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இது அம்பேத்கர் இல்லைனா இதுவும் நடந்திருக்காது. ஆனால் அதே சமயம் சாதியை பாதுகாக்கிற விதிகளும் அதில் இருக்கிறது. அதை நாம் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்கு. இதே அரசியலமைப்பு சட்டம் வந்தபோது, இந்த வடவர் தென்னவர் பிரச்சனை வந்தபோதும், இந்தி ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு வரும்போது, இங்கிருந்த திராவிட கட்சிகளினுடைய எதிர்ப்பு மனநிலை அம்பேத்கரிடம் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் இருந்தபோது இந்தி ராஷ்டிர பாஷா அப்படின்னு அவங்களாம் கொண்டு வரும்போது அம்பேத்கர் அதற்கான வலிமையான கண்டனத்தை பதிவு செய்யவில்லைங்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்காரங்க அவர் இந்தியை ஆதரித்தார், சமஸ்கிருதத்தை ஆதரித்தார் அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க இப்போ விவாதங்களில் வைக்கிறாங்க. இந்த டோன்லேயும் அவர் திராவிட இயக்க பார்வையிலேருந்து சற்று வேறுபட்டிருக்கிறாரா? வலிமையான இந்தியா, ஸ்ட்ராங் சென்டர், வலிமையான மத்திய அரசுங்கிற அந்த பாஜகவின் டோன், பாஜகவின் டோன் மட்டும் இல்லை, டெல்லி தேசிய கட்சியில் எல்லாருக்குமே அந்த வலிமையான அரசு, டெல்லி வலிமையாக இருக்கணும், ஸ்ட்ராங் சென்டர் அப்படிங்கிறதுல இதாக இருப்பாங்க. பட் இது திராவிட கட்சிகளின் கொள்கைக்கு எதிரானது. அதிகாரம் பரவலாக்கணுங்கிறது தான் திராவிட கட்சிகள், எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணும். ஆனால் டெல்லியில் தான் எல்லாத்தையும் குவிக்கணுங்கிறது தேசிய கட்சிகளினுடைய நோக்கம். அம்பேத்கர் அந்த நோக்கத்தோட ஸ்ட்ராங் சென்டருங்கிற கான்செப்டுக்கு வழிவகுத்தாரா? இதில் ரெண்டு செய்திகள் இருக்குது. முதல் செய்தி என்ன அப்படின்னா, பிஜேபின்னு இல்லை, நீங்கள் ரொம்ப சரியாக அந்த வார்த்தையை சொன்னீங்க, தேசிய கட்சிகள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் வலிமையான ஒரு இந்தியா அப்படின்றதுல பெரியாரும் திராவிடர் கட்சிகள், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அதுலேருந்து வேறுபட்டு இருப்பது இந்த ஒரு இடத்துல. மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி என்ற பிரதான நோக்கத்தை பேசியது திராவிடர் இயக்கத்தினுடைய வரலாறு. அப்போ இந்த ரெண்டாவது செய்தி என்னென்னா, எப்படி முரண்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அம்பேத்கர் அவர்கள் இந்தியா என்ற அந்த ஒரு கட்டமைப்பை ஒரு வலிமையான முழுமையான ஒரு எப்படி சொல்ற மதச்சார்பற்ற அனைவரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இந்தியாவை விரும்பினார். பெரிய அம்பேத்கர் விரும்பியது ஒன்றுபட்ட இந்தியாவை, ஆனால் பிஜேபி விரும்புவது ஒன்றுபட்ட பாரதத்தை. இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. ஒன்றுபட்ட இந்தியா என்பது இங்கே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு வலிமையான இந்தியாவை அம்பேத்கர் விரும்பினார். ஆனால் பிஜேபி விரும்பக்கூடியது யாருமே இல்லாமல் பார்ப்பனர்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய இந்துத்துவ பாரதத்தை. அப்போ இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அதில் இவங்களுக்கு எது ரொம்ப சாதகமாக போயிடுச்சுன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவர்களுக்கு சாதகமாகிடுச்சு. அப்போ அம்பேத்கர் சொன்ன அந்த டோன் அப்படின்றது ஃபெடரலிசத்தை அம்பேத்கர் பேசுகிறார், கூட்டாட்சி தத்துவத்தை. அந்த கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசுகிறப்ப கூட மாநில அரசை விட ஒன்றிய அரசிற்கு கூடுதல் பலம் இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்கிறார். ஆனால் அவர் எந்த நோக்கத்தில் பதிவு செய்கிறாருன்னா, எல்லாரிடத்திலையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அதிகாரம் இருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு சீரான கட்டமைப்பாக இருக்காது, எனவே வழிநடத்துவதற்கு ஒரு அரசாங்கம் தேவை என்ற நோக்கத்தில் பேசுகிறார். ஆனால் இதை இன்றைக்கு இவங்க எப்படி ஒரு சாதகமான சூழலாக பிஜேபி மாற்றிக்கிட்டாங்கன்னா, ஒன்றிய அரசிடம் எல்லா அதிகாரமும் குவிக்கப்பட வேண்டும், கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்க வேண்டும். ஏன்னா ஃபெடரலிசம்ன்ற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அப்போ ஃபெடரலிசமே இல்லை, இது எப்படி கூட்டாட்சி அப்படின்னு அதையும் அம்பேத்கர் அவருடைய பாராளுமன்ற உரையில் பதிவு செய்கிறார். ஃபெடரலிசம் என்ற வார்த்தை தான் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லையே தவிர, முதல் ப்ரியாம்பிளில் இருக்க ஆர்டிக்கிள் 1 ஃபஸ்ட்டு வார்த்தையே என்னென்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா என்பது ஒற்றை நாடு கிடையாது, பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு, பல மாநிலங்களுடைய ஒன்றமைப்பு தான் இந்தியா. எனவே கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான மனநிலையில் அம்பேத்கர் சிந்திக்கவில்லை, ஆனால் வலுவான ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். மத்திய அரசு இருக்க வேண்டும் என்பதை பல்வேறு நிலைகளில் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் சொன்னது இந்தியாவை, இவர்கள் மாநிலத்தில் சிறுபான்மை மக்கள், பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அதை ஒரு கட்டுப்படுத்துகிற இடத்தில் டெல்லி இருக்கணுங்கிற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம். அப்படியா? ஆமா, இந்த மக்களினுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இந்த சட்டம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அப்ப இந்த சட்டம் பாதுகாப்பு கொடுக்கணும்னா அந்த மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த அரசாங்கம் இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா எந்த இடத்துல அது நடக்காதுன்னு சொன்னா, பார்ப்பனர்கள் கையில் அதிகாரம் குவிகின்றவரை ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த சமூகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்காது. இதை தான் பெரியார் எப்படி 368 ஆர்டிக்கிளை பயன்படுத்தி பார்ப்பனர்களே உங்களுக்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டேன்னா நான் ஏன் அதை ஏற்றுக்கணும்னு கேட்டார். இந்த நோக்கத்திலிருந்து பார்த்தால் இதில் இருக்கக்கூடிய வேறுபாடு தெரியும். ஆனால் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து பிஜேபியால் வந்திருக்கிறது. அதை எதிர்ப்பதும் அதற்கு எதிராக களமாடுவதும் பெரியாரிஸ்டுகள் தான்.
திராவிடர் கழகம் போன்ற பெரியாரிய அமைப்புகள் தான். போ கடந்த சுதந்திர தினத்தனத்திற்கு ஒரு செய்தித்தாளில் பிஜேபி ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க அரசின் சார்பாக. அதில் சோசியலிசம் அண்ட் செக்யூலரிசம் என்ற இரண்டு வார்த்தைகளை பிரியாம்பிள்லேருந்து நீக்கிட்டு இவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்போ எப்படி ஒரு அம்பேத்கர் சேர்க்கலைங்கிற வார்த்தை வைப்பாங்க? அது எமர்ஜென்சின் போது இந்திரா காந்தி தான் சேர்த்தாங்க. அம்பேத்கரும் நேரு இருந்தப்போ கூட செக்குலரிசமும் சோசியலிசமும் இல்லையே அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். ஆமாம், ஆர்டிகல் 25 செக்குலர்ன்ற வார்த்தை இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அம்பேத்கர் பேசுகிற போது இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை உறுதி செய்கிறாரு. சரி, இன்னொரு வார்த்தை நம்ம கேட்போமே, இந்தியா வந்து செக்யூலர் என்ற வார்த்தையை அம்பேத்கர் இருக்கிற போது இணைக்கலை, சட்ட திருத்தத்தின் மூலமாக இணைக்கப்பட்டாலும் முகவுரையை மாற்றக்கூடியது, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை உச்சநீதிமன்றம் நினைத்தாலும் மாற்றக்கூடாது. நிறைய வழக்குகள் இருக்கு, நிறைய வழக்குகள் இருக்கு. சரி, இன்னொரு கேள்வியை நம்ம கேட்போமே, அம்பேத்கர் இருக்கிற போது இந்த வார்த்தைகள் இணைக்கப்படவில்லை, யார் இணைத்தாலும் சரி, நீங்க ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவை தானே விரும்புறீங்க, அந்த ஒன்றுபட்ட இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? அப்ப அதுதானே பிஜேபியினுடைய முகம். இதை தான் வெளிப்படுத்தி செக்யூலரிசம் அண்ட் சோசியலிசம் என்ற வார்த்தை இருக்கின்ற வரை தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு. அப்படி அந்த வார்த்தை இல்லைனாலும் ஏதாவது ஒரு இடத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியா என்பது இந்து நாடுன்னு இருக்கா? எங்கவுமே இல்லையே. அப்போ இல்லாத ஒன்றை நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறீங்கன்னு நம்ம கேட்க முடியும்ல. எனவே ஒவ்வொரு இடத்திலுமே அரசியல் சட்டத்திற்கு, இன்னும் சொல்லணும்னா மனு தர்மத்தை தேசிய நூலாக, பகவத்கீதையை தேசிய நூலாக வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ மிகப்பெரிய கண்டன குரல் கொடுத்தது திராவிடர் கழகம். எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து விட்டு நீங்கள் மனு தர்மத்தையும் பகவத்கீதையையும் சட்டமாக வைப்பீங்கன்னு சொல்லி நம்ம தான் போராட்டம் நடத்தினோம், நம்ம தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அப்போ இதனுடைய ஒற்றை நோக்கம் என்பது ஜாதி எங்கு எதன் பெயரால் எப்படி பாதுகாக்கப்பட்டாலும் அதை ஒழிப்போம், ஆனால் அதே நேரத்தில் மதச்சார்பற்ற கருத்துக்களையும் அனைவரும் சமம், அனைவருக்கும் அனைத்தும் என்ற சமத்துவ சமூக நீதி கருத்துக்களை சட்டம் மட்டுமல்ல யார் பேசினாலும் எங்கு பேசினாலும் அதை ஆதரிப்போம், அதற்கு ஆபத்து வந்தால் எதிர்த்து நிற்போம். இதுதான் பெரியாரிய நோக்கத்தோடு பெரியாரிய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுடைய கருத்தாக இன்றும் இருக்கிறது. அதே போல அவர்கள் அம்பேத்கரை தன்மையப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. புத்தரை வந்து தன்மையப்படுத்துகிறாங்க, ஐயன்காளியை அவங்க ஆளுன்னு சொல்கிறாங்க, நாராயணகுருவை நம்ம ஆளுங்கிறாங்க, காமராஜரும் எங்கள் ஆளு தான், எல்லாருமே யாரெல்லாம் இந்துத்துவத்திற்கு வலிமையாக எதிர்த்து வரலாற்றில் பதிவு செய்தார்களோ அவர்கள் எல்லோரையும், இல்லை அவங்களும் இந்து தானே, அவங்களும் இந்து தானே அவங்க தன்மைப்படுத்துகிறாங்க, அந்த அரசியல் தனியாக போகட்டும். அவர்கள் சொல்லுகிற இன்னொரு விஷயம், ஆர்எஸ்எஸ் வந்து மொழிவழி மாநிலத்தை ஏற்றுக்கொள்ளலை. மாநிலம்ங்கிற கான்செப்ட், தேசிய இனம், மொழி சார்ந்த உணர்வு இதெல்லாம் வரக்கூடாது, எல்லாம் பாரதம். இது ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த பஞ்ச், அவங்களுடைய சிந்தனை கொத்தில் அது இருக்குது, தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க ஆர்எஸ்எஸ். இது அம்பேத்கரும் மொழிவழி மாகாணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. அதாவது எங்களுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் பாருங்கள் அப்படின்னு. அதே போல் இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் பண்ணலை. இத்தனைக்கும் அவர் நான் ஹிந்தி ஸ்டேட்டில் பிறந்தவர், அவர் ஒன்றும் ஹிந்தி பேசுகிற ஹிந்தி வாழா கிடையாது, அப்படி இருந்தும் அவர் பேசலை. அப்போ அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தான் தொடர்பு இருக்குது, அவருக்கும் இந்த பெரியார் அமைப்புக்கும் தொடர்பு இல்லை. பெரியார் என்னதான் இருந்தாலும் தேச துரோகி தான், அம்பேத்கர் தேச துரோகத்துக்கு என்றுக்குமே எதிராக, பாரதத்துக்கு எதிராக பேசியது இல்லைங்கிறாங்க. இந்த ரெண்டு மூணு கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து பெரியார் வந்து தேச துரோகியா அப்படின்னு கேட்டால், ஆமாம், 100% பெரியார் எந்த தேசத்துக்கு துரோகின்னு சொன்னால், எந்த தேசம் ஜாதியால் மக்களை அடிமைப்படுத்துகிறதோ, எந்த தேசம் மதவாதத்தை கட்டமைக்கிறதோ, எந்த தேசத்தின் பெயரால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எந்த தேசத்தின் பெயரால் எல்லா உரிமைகளும் பறிக்கப்படுகிறதோ, அந்த தேசத்திற்கு பெரியார் என்றைக்குமே துரோகி தான். அப்போ பெரியார் இந்த கான்செப்டை நீங்கள் கேட்டது சரி. ரெண்டாவது, அம்பேத்கரை இவர்கள் சொல்லக்கூடிய தேசத்திற்கு அம்பேத்கரும் துரோகி தான். அம்பேத்கர் விரும்பிய தேசத்தை இவர்கள் கட்டமைக்க விரும்பலை. வெளிப்படையாக அம்பேத்கர் என்ன பேசுகிறாரு, இந்த இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனர்களால் என்றைக்குமே விடுதலை கிடையாதுன்றாரு. இரட்டை வாக்குரிமையை அம்பேத்கர் பேசுகிறப்ப இந்த தேசம் பிரிஞ்சிரும் தானே காந்தி பயந்தாரு. இரட்டை வாக்குரிமையை வந்துடுச்சுன்னு சொன்னா இந்து மதம் பிளவுபட்டுரும், இந்துக்களுடைய எல்லா பிரிவுகள் வந்துடும், பிளவுகள் வந்துடும் தானே பயப்பட்டாரு. அப்ப நீங்கள் கட்டமைக்க நினைக்கக்கூடிய இந்துத்துவ தேசத்திற்கு அம்பேத்கரும் துரோகியாக தானே இருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இரட்டை வாக்குரிமை, அப்போ பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் இருந்த நட்புக்காக நான் அதை மட்டும் சொல்கிறேன், இரட்டை வாக்குரிமை பிரச்சனை வந்தப்போ காந்தி உண்ணாவிரதம் இருக்காரு, காந்தி இறந்துருவாருன்னு இந்த தேசமே கொந்தளிச்சு அம்பேத்கர் கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனால் அப்போது ஒரே ஒரு தலைவர் தான், ஐயா அப்போ வெளிநாட்டில் இருக்காரு, காந்தி உயிரை விட இத்தனை கோடி மக்களுடைய உரிமை தான் முக்கியம் அப்படின்றத பெரியார் மட்டும்தான். இந்திய துணைக்கண்டத்திலேயே அந்த நேரத்தில் காந்திக்கு எதிராக அம்பேத்கருக்கு ஆதரவாக இருந்தது தமிழ்நாட்டிலிருந்து பெரியார், பெரியார் மட்டும்தான், வேற யாரும் யாருமே பண்ணல. எம்சி ராஜா போன்றவர்கள் கூட அப்ப காந்திக்கு ஆதரவா தான் இருந்தாங்க, ஆனால் பெரியார் அந்த ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அப்ப நான் இந்த எதுக்காக சொல்றேன்னா, அம்பேத்கருக்கு எல்லா நிலைகளிலுமே ஒரு நெருக்கடி இருந்தது.
அது நேரடி நெருக்கடிகளும் இருந்தது, மறைமுக நெருக்கடிகளும் இருந்தது. அப்படி நெருக்கடிகளால் இணைக்கப்பட்ட நிறைய சரத்துக்களை பற்றி பேசணும். அதில் இந்த மொழிவாரி மாகாணங்களை பற்றிய சிந்தனையில் அம்பேத்கருக்கு மாறுபட்ட கருத்து இருந்தது. அதை நம்ம மறுக்கவோ இல்லை மறைக்கவோ விரும்பலை. ஆனால் அதே நேரத்தில் பிரிந்திருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இத்தனை மாநிலங்கள் இருக்குன்னா அந்த மாநிலத்தினுடைய பிரிவு என்பது இந்தியாவினுடைய பிரிவுக்கு வழிவகுத்து விடுமோ என்ற அச்சம் அம்பேத்கருக்கு இருந்தது. அப்போ அதுதான் இன்றைக்கு தனித்தமிழ்நாடு கோரிக்கைகள்லாம் அப்போ ரொம்ப வலிமையாக இருந்த காலகட்டத்தில் பெரியார் சொல்கிறாரு, எனக்கு என் தமிழ்நாடு வேணும்னு நான் கேட்குறதுக்கு கூட இந்த சட்டத்தில் எனக்கு உரிமை இல்லையேன்ட்டு. ஏன்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு நாடு தனியாக ஸ்டேட் எங்கே நாங்கள் தனியாக ஸ்டேட்டாக மாநிலமாக பிரிய முடியும். இப்போ அதுவுமே பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இப்போ தெலுங்கானா பிரிஞ்ச மாதிரி. ஆனால் நாங்கள் இந்த இந்தியாவோடு இல்லை என்று பேசுவதற்கான உரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. அப்போ அம்பேத்கர் மொழிவாரி மாகாணங்கள் பிரிவதில் மாறுபட்ட கருத்தோடு தான் இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் இந்தியை தூக்கி பிடித்தாரான்னு கேட்டால் எல்லா மொழிகளும் முக்கியம், எல்லா மொழிகளும் பேசப்படணும், எல்லா மொழிகளுக்கும் இங்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதை அம்பேத்கர் பதிவு செய்தார். அப்படி பாதுகாக்கப்பட்டதில் தான் 22 மொழிகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டது. ஆனால் அது ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, ஹிந்தி இஸ் அ அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது. ஆனால் இவங்க அதை எப்படி மாற்றிட்டாங்கன்னா நேஷனல் லாங்குவேஜாக மாற்றிட்டாங்க. அலுவல் மொழி என்று சட்டத்தில் இருக்கிறத தேசிய மொழியாக அவர்கள் மாற்றிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அம்பேத்கர் இடத்துல நமக்கு ரெண்டு பார்வை இருக்குது. ஒரு பார்வை நல்ல நல்ல ஒரு வாய்ப்பாக அலுவல் மொழி என்பதோடு எழுதி முடித்தார்கள், அதை தேசிய மொழி என்று பதிவு செய்யாமல். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், சமஸ்கிருத மேன்மையை பற்றி அம்பேத்கர் எந்த இடத்துலையும் பேசலை. அது இவங்க சும்மா சொல்றாங்க. ஆனால் இவங்க சமஸ்கிருத மேன்மையை பற்றி பேசினார்ன்றாங்க. சமஸ்கிருத மேன்மையை பற்றி பேசினால் எப்படி அம்பேத்கர் வந்து பகவத்கீதையை எதிர்ப்பார், எப்படி மனுஸ்மிருதியை எதிர்ப்பார், எப்படி வந்து கீதை வந்து ஒரு பைத்தியக்காரரின் உளறல் என்பதை எப்படி ராமகிருஷ்ணர் புதிர் ராமகிருஷ்ணரை அவ்வளவு தாக்கி பேசுவார். எல்லாத்திற்கும் மேலே பார்ப்பனர்களை பெரியார் எந்த அளவுக்கு அதிதீவிரமாக எதிர்த்தாரோ அதே வார்த்தைகள், அதை விட கொடுமையான வார்த்தைகள் எல்லாம், கடுமையான வார்த்தைகள் எல்லாம் அம்பேத்கர் பேசியிருக்கார். பார்ப்பதற்கு துறவிகளைப் போல இருப்பார்கள், ஆனால் இவர்கள் கபட வேடதாரிகள் என்று சொன்னார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எறும்புக்கு கொண்டு போய் சக்கரை வைப்பாங்க, ஆனால் சாக கிடந்தால் கூட சக மனிதனுக்கு தண்ணீர் தர மாட்டார்கள். பார்ப்பதற்கு இவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஆனால் நாக்கில் கொடுவாளையும், அவர்களுடைய கக்கத்தில் கொடுவாளையும் நாக்கில் ராமனையும் வைத்திருப்பார்கள்னு அம்பேத்கர் சொன்னார். இதை விட உங்களை வந்து சொல்லுவதற்கு வேற வார்த்தைகளே இருக்காது. எனவே இவங்க வந்து எல்லாரையும் தன்னுடைய நிலையை புரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்டவர்கள் மத்தியில் இருந்து அவர் ஓரளவு முற்போக்கா செஞ்சிருக்காரு. அதுதான் நம்ம பார்க்கணும். ஒரு 4 ஐயர் ஐயங்கார் சுத்தி உட்கார்ந்துகிட்டு காங்கிரசினுடைய பார்ப்பனர்கள் தான் அந்த அரசியல் சட்ட நிர்ணய சபையை ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அவங்க ஆட்சி. இது எல்லாத்துலேயும் ஒரு அம்பேத்கர் இருந்ததால் இத்தனை பிரிவுகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரியாருக்கு அந்த சட்டத்தை அம்பேத்கர் இல்லை, தென்னிந்தியரும் கிடையாது அந்த குழுவில். அந்த குழுவில் தென்னிந்தியரும் கிடையாது, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கிடையாது. அதுதான் இப்போ நான் அந்த விஷயத்துக்கு தான் நான் வந்தேன். அம்பேத்கர் எழுதியதால் பெரியார் சட்டத்தை எரித்தார்னு சொல்கிறாங்க. அம்பேத்கர் இல்லை, பெரியார் ஒரு திராவிடர் கழகத்துக்காரர் இந்த சட்டத்தை எழுதி அதில் இத்தனை சிக்கல் இருந்தாலும் எரித்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு இது பண்ணியிருப்பாரு. ரெண்டாவது, ஏன் 57 எரித்தார், அது மட்டும் ரொம்ப முக்கியமானது. 50 இருந்தே தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் வகுப்பு வாரி உரிமை அந்த சிக்கல் எல்லாம் வருது. 57 பிராமணால் பெயரழிப்பு போராட்டம் மிக தீவிரமாக நடக்குது. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, அவங்க பிராமணால்னு கஃபே பேர் வச்சா உங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. முதலியார் வன்னியர் தேவர் வைக்கிறீங்களா, அப்புறம் என்ன அப்படி? ஆனால் அது வர்ணம் வேற, ஜாதி வேற. இப்போ ஜாதியால் இப்போ ஐயங்கார் பேக்கரியை வந்து இவங்க சொல்லுவாங்க, ஜாதிய பெயர்களை விட வர்ண பெயர்கள் எப்படி சிக்கலானது அசிங்கமானதுன்னா, அவன் பிராமணன்னா நான் சூத்திரன் தானே. அதான் பெரியார் கேட்குறாரு, தெருவில் 10 வீடு இருக்குது, ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினியின் வீடுன்னு எழுதுனா மற்ற 9 வீடு என்னன்னு கேட்குறாரு. அப்போ இந்த பிராமணால் பெயரழிப்பு வந்து நீண்ட காலம் நடக்குது, எல்லாரும் பெயர் அழிச்சிட்டாங்க. முரளிஸ் கஃபே என்ற அந்த பிராமணால் கஃபே மட்டும் பெயர் அழிக்கப்படலை. 8 மாதங்கள் தொடர் போராட்டம், 1010 தோழர்கள் கைதாகிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு பெயர் அழிக்கப்பட்டது. ஆனால் அந்த முரளிஸ் கஃபே அந்த ஓனர் எடுத்த வாதம் என்னென்னா, சட்டப்படி எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ தான் பெரியார், இந்த சட்டம்தான் உன்னுடைய வர்ணத்திற்கு பிராமணால் என்ற பெயருக்கு பாதுகாப்பு தருதுன்னா நான் அதை எரிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் என்ற ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதில் சட்ட எரிப்பின் போது பெரியார் சொன்ன வார்த்தை, பிராமணால் என்று ஒரு சாதி இருக்கக்கூடாது, ஒரு வர்ணம் இருக்கக்கூடாது, சட்டத்தில் பிராமணர்கள் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சட்ட திருத்தம் கொண்டு வாங்கன்றாரு. 30 கெடு கொடுக்குறாரு, நீ 30 நாளைக்குள்ள அதை திருத்தலனாதான் கொழுத்துவேன் என்று பெரியார் சொல்லுகிறார். நேர்மையான அரசாங்கமாக இருந்திருந்தால் மக்களினுடைய
சூத்திர இழிவை, பஞ்சம இழிவை 2000-3000 ஆண்டு காலமாக தாங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய வழியை புரிந்து கொண்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருந்தாள். சட்டத்தை பெரியார் கொளுத்தாமல் சட்டத்தை இவர்கள் பாதுகாத்திருக்கலாம். கண்டிப்பாக சட்டம் எவ்வளவு முற்போக்கான கூறுகளுடன் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகிற இடத்தில் யார் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம்னு அம்பேத்கர் அன்றே எச்சரிச்சிட்டார். நான் எவ்வளவுதான் போட்டு வச்சிருக்கேன், நிறைவேற்ற இடத்துல யார் வரப்போறா, எப்படி இன்டர்பிரேஷன் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆர்டிகல் 15 சமம்னு சொல்லக்கூடிய பிரிவு தான், அதை வச்சுக்கிட்டு தான் இடஒதுக்கீடு சட்டத்தின் அடிப்படையில் தானே கொண்டு வராங்க. ஆனா அது எக்கனாமிக்கலிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல எங்க இருக்குன்னே தெரியல. அவர்கள் ஏதோ நீதிமன்றங்கள் புதிதா எழுதியிருக்கிறாரு. ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப இந்த அரசியலமைப்பு சட்ட தினத்தை பயனுள்ள நாளாக்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தேவை என்ன, அது அம்பேத்கரால் எந்த அளவுக்கு அது வந்து பல்வேறு விதமான ஆதிக்க அதிகார வர்க்கத்தினுடைய கனவுகளை தகர்த்தது, அதே நேரம் அது முழுமையாக அவர்கள் பிடியிலிருந்து செல்லவில்லை, அவர்களுடைய நிழலில்தான் அது இருக்கிறது, அதை பெரியார் கண்டறிந்து கொளுத்தினார். இந்த வித்தியாசங்களை எப்படி புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்காமல் பெரியார் அம்பேத்கருக்கிடையே முரண்பாடு இருக்குன்னு பேசுகின்ற வலதுசாரிகளுடைய பரப்புரையை எப்படி நம்ம உள்வாங்கிக்கணும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக உங்களுடைய வளமையான பாணியில் மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. நன்றி.